ஹாய் கேஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னில நம்ம இந்த வீடியோ எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, இந்த மாதிரி ஒரு தம்ப்நெயில் எப்படி பண்ணுறதுன்றதை பற்றி தான் பார்க்க போகிறோம். அது எப்படி பண்ணுறதுன்னு எல்லாத்தையும் நான் ஃபுல்லாக சொல்கிறேன். ஆனால் வீடியோ கொஞ்சம் லென்த்தாக போகும், நான் பொறுமையாக உங்களுக்கு கொண்டு ஒன்றும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதனால் உங்களுக்கு ஒரு வாட்டி பார்க்கும்போது புரிஞ்சிடும். அதனால தான் வீடியோ கொஞ்சம் லென்த்தாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பிஎஸ்சிசி ஓப்பன் பண்ணிக்கோங்க. நேற்று அந்த எப்படி பண்ணணும் எல்லாம் பேசிக் சொல்லியிருப்பேன், அதிலேயே ஆப் லிங்க்லாம் கொடுத்துருப்பேன். அதில் இந்தமாரி ஃபோட்டோன்னு இருக்கும், அதை தொட்டு அதில் வந்து கீழே வந்து ப்ராஜெக்ட்னு இருக்கும், அந்த ப்ராஜெக்டை தொட்டு மேலே இருக்க வந்து 1920 கீழே 1080 கொடுத்துக்கணும். ஏன்னா 1930 தான் தம்ப்நெயிலோட சைஸு, அதனால் அதை கொடுத்துக்கணும். அதுக்கப்புறம் உள்ளே வந்துட்டு ஃபோட்டோவை இம்போர்ட் பண்ணணும். அந்த ஃபோட்டோவை இம்போர்ட் பண்ணிட்டு அந்த ஃபோட்டோ லேயரை தொட்டு அந்த டபுள் லேயர் மாரி இருக்குல்ல, அதை தொட்டு ஒப்பாசிட்டியை கம்மி பண்ணிக்கோங்க. கம்மி பண்ணிட்டே பேக்ரவுண்ட் தெரியும். இப்போ வந்து நம்ம அந்த ஃபோட்டோ டிரான்ஸ்ஃபார்ம் கொடுத்து ஜூம் பண்ணுங்க. ஜூம் பண்ணி அந்த பிளாக் கலர் பார் எடுத்துகிட்டு ஃபோட்டோக்கு ஃபுல்லாக வர மாதிரி செட் பண்ணுற மாதிரி ஆகிட்டு, கேரக்டர் எங்கே வேணுமோ இப்போ சைடில் தான் வைக்கணும். இப்போ இந்த தம்ப்நெயில்னா சைடில் வச்சா தான் கரெக்டாக இருக்கும், அதுக்கேற்ற மாதிரி சைடில் வச்சிடணும். வெஸ்ட்டு டிக் கொடுத்துட்டு மறுபடியும் அந்த லேயருக்கு வந்துட்டு நீங்கள் ஓபிசிட்டி ஃபுல்லாக வச்சுக்கோங்க, கரெக்டாகிடும். அதுக்கப்புறம் ஃபோட்டோவை அப்படியே ஜூம் பண்ணிட்டு அந்த லெஃப்ட் ஹேண்ட் சைட் கார்னரில் ஒரு இருக்குல்ல டூல் பாக்ஸ், அதை தொட்டு ஃபஸ்ட்டு இதுலேயே கடைசி டூல் அந்த பாலிகான் செலெக்ஷன் டூலை செலக்ட் பண்ணிக்கோங்க. இதை வச்சு நம்ம வந்து ஃபோட்டோவை கட் பண்ண போகிறோம். அதை எப்படி கட் பண்ணுறோன்னு சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு டூலை தொட்டு அந்த ஷோ பாயிண்டரை இது பண்ணிக்கோங்க. அப்போ தான் பாயிண்டர் காட்டும் உங்களுக்கு, உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் கட் பண்ணும்போது. ஃபஸ்ட்டு கட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் எங்கேருந்து ஆரம்பிக்க போகிறீங்களோ ஃபஸ்ட்டு அந்த இடத்துல ஒரு டாட்டு வைங்க. எப்படின்னா இதில் வந்து ஹோல்ட் பண்ணினே வரைஞ்சால் தான் வரும், வெறும் நீங்கள் அந்த கிராஸ் ஆரை மட்டும் தொட்டு அப்படியே வரைஞ்சிங்கன்னா வராது. சைடில் ஒன்று காமிச்சதில் அது வந்து ஹோல்ட் பண்ணணும், அது தொட்டுக்கிட்டே இருக்கணும். தொட்டுக்கிட்டே இந்த கிராஸ் ஆர இந்த ஆரோ இருக்குல்ல, அதை வச்சு அப்படியே வரைஞ்சால் தான் வரும். நீங்கள் அதை வந்து தொடாமல் அப்படியே வரைஞ்சிங்கன்னா வராது. அதனால் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு எங்கேருந்து ஆரம்பிக்க போகிறீங்களோ ஃபஸ்ட்டு அங்கே ஒரு வாட்டி தொட்டுருங்க. அப்புறம் அங்கே சர்க்கிள் மாரி வந்துடும், அங்கேருந்து அப்படியே அந்த அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வரையணும். அந்த இதுவை தொட்டு நல்லா ஹோல்ட் பண்ணிவிட்டு அப்படியே அப்படியே வரையணும். அதேமாரி ஃபுல்லாக வரையுங்க. சைடில் ஒரு ஆரோ மாரி ஆரோ லோடிங் மாரி காட்டுதில்ல, அதை நீங்கள் ஹோல்ட் பண்ணிக்கிட்டே இந்த ஆரோவை வச்சு அப்படியே மூவ் பண்ணினே இருந்தீங்கன்னா தான், தொட்டு தொட்டு இந்த ஆரோ வச்சு மூவ் பண்ணே இருந்தால் தான் வரும். நீங்கள் அந்த சைடில் அந்த லோடிங் மாரி இரு லோடிங் ஆரோ இருக்குல்ல, அதை மட்டும் நீங்கள் தொடாமல் பண்ணிங்கன்னா இந்த லைன் வராது, அது பார்த்துக்கோங்க. கடைசியில் நான் எப்படி ஜாயின் பண்ணணும் அதேமாரி ஜாயின் பண்ணுறங்க. ஸ்டார்டிங் எண்டிங் பாயிண்ட் ரெண்டும் அப்படியே ஒன்றா கனெக்ட் ஆகிற மாதிரி இருக்கணும். பண்ணக்கப்புறம் எதுவுமே பண்ணாதீங்க, நேராக அந்த ஃபோட்டோ தொட்டு லேயர் ஃப்ரம் செலெக்ஷன் கொடுத்துருங்க. கொடுத்தீங்கன்னா இப்போ நீங்கள் செலக்ட் பண்ணிங்களே அது வந்து ஒரு லேயராக வந்துடும். எப்படின்னா இப்போ இருக்க ஃபோட்டோ வந்து நம்ம அப்படியே கட் பண்ணியாச்சு, இப்போ கட் பண்ணிட்டோமா இப்போ எல்லாத்தையும் நார்மலாக ஆக்கிக்கிங்க. ஃபஸ்ட்டில் தொட்டு அந்த ஷோ பண்ணுறேன் இந்த ஐடு பண்ணுறேங்க. அதுக்கப்புறம் கீழே இருக்க மோடு வந்து நார்மலாக மாற்றிடுங்க. மாற்றிட்டு இப்போ நீங்கள் அதை வந்து லேயர் ஃப்ரம் செலெக்ஷன் கொடுத்ததுனால உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா அது ஒரு லேயர் வந்துடும். நீங்கள் இப்போ என்ன பண்ணுங்கன்னா, ஆரம்பத்துலேயே உங்களுக்கு கீழே ஒரு எம்டி லேயர் இருக்கும், அந்த எம்டி லேயர் எடுத்து மேலே வச்சுருங்க. மேலே வச்சுட்டு அந்த நடுவில் இருக்க ஃபோட்டோவை வந்து செலக்ட் பிக்சல் கொடுத்துட்டு மேலே இருக்க ஃபோட்டோவுக்கு போயிட்டு இது கொடுங்க, ஃபில் ஸ்ட்ரோக்குன்னு இருக்கும் கடைசியில், அது கொடுத்துட்டு ஃபில் எடுத்து ஸ்ட்ரோக்குக்கு மாற்றிடுங்க. அப்போ தான் அந்தமாரி சுற்றி லைன் மாரி ஒன்று வந்துடும். இந்த லைன் மாரி வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணுங்கள், அப்படியே அந்த கையை வச்சு சும்மா வரைஞ்சிங்கன்னா பாக்ஸ் மாரி வரும். அப்படியே அந்த பாக்ஸ் மாரி வரைஞ்சி ஃபஸ்ட்டில் இருக்க அந்த டூலை தொட்டு டூல் இது உள்ள தொட்டு கிளியர்னு இருக்கும், அதுமாரி கிளியர் கொடுத்துருங்க. கீழே இருக்க ஒயிட் கலர்லாம் கிளியர் கொடுத்துருங்க. கீழே ஃபோட்டோ வந்து அப்படியே கனெக்ட் ஆகிற மாதிரி வச்சுங்க. அந்த ஒயிட்லாம் இது பண்ணுறங்க, கிளியர் பண்ணுறங்க. இதை கிளியர் பண்ணக்கப்புறம் எஃபெக்ட்ஸ்குள்ளே போய்க்குங்க. எஃபெக்ட்ஸ்குள்ளே போயிட்டு ரெண்டாவதுல ஸ்டைலிஸ்ட்னு ஒன்று இருக்கும், அதில் வந்து கிளாஸ் எஃபெக்ட்னு இருக்கும், அந்த கிளாஸ் எஃபெக்டை தொட்டுக்கோங்க. தொட்டுட்டு கிளாஸ் எஃபெக்டை வந்து ஒரு 60 அந்தமாரி வச்சுக்கோங்க. கிளாஸ் எஃபெக்ட் போட்டக்கப்புறம் அந்த லேயரே வந்து டூப்ளிகேட் பண்ணிக்கோங்க. டூப்ளிகேட் பண்ணிட்டு மறுபடியும் எஃபெக்ட்ஸ்குள்ளே போயிட்டு ஃபஸ்ட்லேயே வந்து க்ளோ எஃபெக்ட்னு ஒன்று இருக்கும், அந்த க்ளோ எஃபெக்ட்ஸ் தொட்டுக்கோங்க. தொட்டுட்டு உங்களுக்கு என்ன கலர் க்ளோ வேணுமோ அந்த கலரை க்ளோ பண்ணிக்க வச்சுக்கோங்க. அங்கே வந்து கீழே வந்து நான் இப்போது ரெட்டை வந்து ஒயிட்டாக மாற்றிப்பேன், அதேமாதிரி நீங்களும் உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த ஃபஸ்ட்டில் இருக்க ஃபோட்டோ தொட்டு பிளெண்டிங் மோடில் வந்து லீனியர் டார்ச் வச்சுருங்க. பெஸ்ட்டு எஃபெக்ட்ஸில் போயிட்டு காஷன் பிளர் இருக்கும், காஷன் பிளர் ஃபுல்லாக வச்சுருங்க. ஃபுல்லாக வச்சுருங்கன்னா நல்லா பளிச்சுன்னு ஆகிடும் அந்த லேயர் சுற்றி வந்த அந்த கோடு. அதுக்கப்புறம் மறுபடியும் அந்த ஃபஸ்ட்டு ஃபோட்டோ இருக்குல்ல, அந்த ஃபஸ்ட்டு ஃபோட்டோ தொட்டு எஃபெக்ட்ஸில் போயிட்டு மறுபடியும் அந்த கிளாஸ் எஃபெக்ட் ஆட் பண்ணிக்கோங்க. மறுபடியும் அதேமாரி 8 வச்சு ஓகே கொடுத்துருங்க. வந்து அந்த க்ளோ எஃபெக்ட்டு ரெண்டு லேயர் இருக்கும், அதை ஒரே லேயராக மாற்றிக்கலாம். அதுக்கு வந்து அந்த டபுள் லேயர்னு இருக்குல்ல, அது தொட்டு அதில் வந்து இங்கே ஒன்று இருக்கும், அது தொட்டிங்கன்னா மேரேஜ் டவுனுன்னு இருக்கும், அது கொடுத்திங்கன்னா இப்போ ஒரே லேயராக மாறிடும்.
இப்போ வந்து பின்னாடி அந்த ஃபோட்டோ இருக்குல்ல, அந்த ஃபோட்டோ வந்து கொஞ்சம் கலர் கிரேடிங் பண்ணணும். அதனால் அந்த ஃபோட்டோ லேயரை செலக்ட் பண்ணிட்டு ரெண்டாவது எஃபெக்ட்ஸ் இருக்குது பாருங்கள், அதில் போய்ட்டு அதில் ஆட்டோ ஃபில்னு இருக்கும், ஆட்டோ ஃபில்லை கொடுத்துருங்க. மறுபடியும் அதை தொடுங்க, அதை தொட்டு அதில் வந்து ஷேடோ அந்த ஹைலைட்ஸ்ன்னு இருக்கும், அந்த ஷேடோ அந்த ஹைலைட்ஸை தொட்டு நான் வச்சுருக்கா மாரியே, இப்போ நான் வைக்கிற மாரியே வைங்க. நான் எப்படி வச்சுருக்கணும் அதேமாரி வச்சுட்டு டிக் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு மறுபடியும் அதில் போய்ட்டு டெம்பரேச்சர் ஒன்று இருக்கும், டெம்பரேச்சர் தொட்டு அந்த 0 degree 0 மாரி காட்டுறதில்ல அங்கே டச் பண்ணால் அந்தமாரி கீபேட் வந்துடும், அதை தொட்டு -35 வச்சுக்கோங்க. -35 வச்சோன்னா இப்போ வந்து ஃபோட்டோ வந்து நம்ம கொஞ்சம் கலர் கிரேடிங் பண்ணியாச்சு. அடுத்து என்ன பண்ண போகிறோன்னா அந்த ஃபோட்டோ லேயர்லேயே வந்து எஃபெக்ட்ஸை தொட்டு இதை வந்து டைரக்ஷனல் பிளர்னு ஒன்று இருந்ததில்ல காஷன் பர் பக்கத்தில், அதை தொட்டுங்க. அதை தொட்டுட்டு நல்லா எந்த டைரெக்ஷன் பார்த்தா மாரி நல்லா நான் வச்சுருக்கா மாரி 0 degree வச்சுட்டு சைஸ் வந்து ஒரு 13 ஒரு 15 வச்சுக்கோங்க, அதுக்குள்ளே வச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும். அடுத்து வந்து இப்போது கேரக்டர்ஸ் அந்த சைஸ் வந்து ரொம்ப சின்னதாக இருக்காமல் இருக்குன்றதுனால நான் வந்து அந்த ரீசைஸ் பண்ணுறேன். அந்த கடைசியில் தொட்டு அந்த டிரான்ஸ்ஃபார்மை கொடுத்து கேரக்டரை கொஞ்சம் பெருசாக்கிட்டு மறுபடியும் நம்ம அந்த இது ஒரே லேயராக மாற்றணும்ல அந்த க்ளோ எஃபெக்டை, அந்த லேயர் வந்து அப்படியே ஜூம் பண்ணி அதுக்கேற்ற மாரி அந்த கேரக்டர் மாரி க்ளோ கொடுக்குற மாதிரியே செட் பண்ணுறேங்க. அவ்வளோதான், இப்போதைக்கு இதில் ஓகே. நெக்ஸ்ட் வந்து பிக்சல் லேப்பை போய்ட்டு ப்ளே ஸ்டோரில் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதில் தான் நம்ம போய்ட்டு டெக்ஸ்ட் எடுக்கணும், அதில் தான் டெக்ஸ்ட்லாம் சூப்பராக டிசைன் டிசைனாக எடுக்கலாம். அதில் போய்ட்டு உங்களுக்கு வேண்டியது நீங்கள் என்ன டைட்டில் வைக்க போகிறீங்களோ அதை டைப்பையும் எடுத்துக்கோங்க. மேக் திஸ் தம்ப்நெயில் அப்படின்னு டைப் பண்ணி எடுத்துக்கிறேன். எடுத்துட்டு நாங்கள் போய்ட்டு அந்த ஏமாரி இருக்கும் அதை தொட்டிங்கன்னா நிறைய ஆப்ஷன் வரும், அதில் வந்துட்டு நீங்கள் ஃபாண்டை தொட்டு ஃபாண்ட் ஏதாவது நல்லா போல்டு ஃபாண்ட் மாரி வச்சுக்கோங்க, நல்லா தடிசாக இருக்க மாரி, இந்தமாரி மெலிசாக இருக்க மாரி இருக்காமல் நல்லா கொஞ்சம் தடிசாக இருக்க மாரி வச்சுக்கோங்க. நான் ஒரு ஃபாண்ட் வச்சுக்கிறேன், என்கிட்ட இருக்க ஃபாண்டில் வந்து நான் ஒரு ஃபாண்ட் வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் வச்சக்கப்புறம் அதில் பின்னால் போய்ட்டு பேக்ரவுண்டை ரிமூவ் பண்ணி ட்ரான்ஸ்பெண்ட் கொடுத்துட்டு சேவ் அஸ் இமேஜ் கொடுத்துருங்க. சேவ் அஸ் இமேஜ் கொடுத்துட்டு அடுத்து மறுபடியும் பிஎஸ்இசி ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் போய்ட்டு அந்த பிக்சல் லேப்னு தனியாக ஒரு ஃபோல்டர்லேயே வந்துடும், அது வந்து இதில் இம்போர்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து டெக்ஸ்ட் ஆட் பண்ணக்கப்புறம் அந்த டிக்கு கொடுத்துருங்க. கொடுத்துட்டு நான் ஒரு பாக்ஸ் மாரி அப்படியே இப்போ வரைஞ்சி கையில் அப்படியே ட்ராக் பண்ணால் வரும், பாக்ஸ் மாரி வந்து அந்த மேக் திசை மட்டும் நான் தனியாக எடுக்க போகிறேன். அது பாக்ஸ் மாரி வரைஞ்சிட்டு ப்ளஸ் ஐக்கனை தொட்டு லேயர் ஃப்ரம் செலக்ஷன் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு இப்போ மறுபடியும் பின்னாடி அந்த பின்னாடி லேயர் இருந்ததில் டெக்ஸ்ட் லேயர் அதில் வந்துட்டு இப்போ செலக்ட் பண்ணது அப்படியே இருக்கும், அது தொட்டு அது ஃபஸ்ட்டில் இருக்கிறத வந்து என்ன பண்ணுறீங்க கிளியர் கொடுத்துருங்க. கிளியர் கொடுத்துட்டுனா அது கிளியர் ஆகிடும், இப்போ ரெண்டும் தனித்தனியாக ஆகிடும், அது வேறு ஒரு ஃபோட்டோ இது வேறு ஃபோட்டோ. இப்போ உங்களுக்கு என்ன சைஸ் வேணும், எந்த சைஸ் எப்படின்னா எந்த பக்கம் வேணுமோ சைஸ் பெருசாக இருக்குது இல்லை எப்படி வைக்கணும் அது மேலே இது கீழே அது எப்படி வைக்கணுமோ அது உங்களுக்கு ஏற்ற மாதிரி இப்போ ரெண்டு ஃபோட்டோவையும் ரெண்டு டெக்ஸ்ட்டையும் தனித்தனியாக பிரித்து பிரித்து உங்களுக்கு ஏற்ற இடத்துல நீங்கள் வச்சுக்கலாம். இப்போது என்ன பண்ண போகிறோன்னா டெக்ஸ்ட்டில் வந்து கிரேடியன் பண்ண போகிறோம், அதுக்கு வந்து அந்த ஃபோட்டோ தொட்டுட்டு ஃபஸ்ட்டில் இருக்க டூலை தொட்டு செலக்ட் பிக்சல் கொடுத்துருங்க. மறுபடியும் அந்த ஃபஸ்ட்டு இருக்கிறது தொட்டு ட்ரான்ஸ்ஃபார்ம் தொட்டுக்கோங்க. ட்ரான்ஸ்ஃபார்ம் தொட்டுட்டு அதில் எக்ஸ்பேண்ட் இருக்குல்ல எக்ஸ்பேண்டில் வந்து மைனஸ் பண்ணும், இப்போ நம்ம வந்து -6 -4 அந்தமாரி இருக்கலாம், அதில் வந்து -5 அதுமாரி -5 வச்சுட்டு டிக்கு கொடுத்துருங்க. இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணோன்னா அந்த கடைசி டூலை தொட்டு கிரேடியன்ட் இருக்கும், அதில் வந்து கிரேடியன்ட் உள்ள போய்ட்டு வந்து கிரேடியன்ட்டை தொட்டுருங்க. கிரேடியன்ட்டை தொட்டுட்டு அப்படியே கடைசியில் வந்தீங்கன்னா அந்த பிளாக் அண்ட் ஒயிட் கிரேடியன்ட் இருக்கும், இந்த பிளாக் அண்ட் ஒயிட் கிரேடியன்ட்டை வந்து தொட்டுங்க. அது தொட்டு தான் அந்த பெயிண்ட் மாரி கடைசியில் இருக்குல்ல அந்த பெயிண்ட் மாரி இருக்கிறதுல தொட்டு உள்ளே வந்து அட்ஜஸ்ட் பண்ணுவோம், அதை பிளாக் கலர் வந்து நடுவில் மட்டும் இருக்க மாதிரி வச்சுட்டு அந்த ஒயிட் வந்து மேலேயும் கிளீன் இருக்க மாதிரி கரெக்டாக வச்சு அந்தமாரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க.
இப்போ நான் சும்மா அந்த மாதிரி கிரேடியன்ட் பண்ணி காட்டுறேன், உங்களுக்கு எப்படி தோணுதோ அந்த மாதிரி வச்சுக்கலாம். நான் இப்போ சும்மா பிளாக் அண்ட் ஒயிட்டு அந்த கிரேடியன்ட் பண்ணி காட்டுறேன், ஃபோட்டோ நல்லா ஜூம் பண்ணிக்கிட்டு அந்தமாரி பிளாக் நவுத்த நவுத்த அதெல்லாம் உள்ளே மாறுறது உங்களுக்கு தெரியும், டெக்ஸ்ட் உள்ள கலர் மாறுறது. அந்தமாரி உங்களுக்கு எப்படி வேணுமோ அந்தமாரி வச்சுக்கலாம். அந்த ரவுண்டு மாரி இருக்குல்ல, அது தொட்டால் கலரும் மாறும். இந்தமாரி நீங்கள் எல்லாத்துக்கும் மாற்றி உங்களுக்கு பிடிச்சாமல் வச்சுக்கலாம். இப்போ நான் இந்தமாரி வைக்கிறேன். இப்போ நான் பண்ண மாதிரியே கிரேடியன்ட் வேணும்னா நான் பண்ணுறத பார்த்து அதேமாரி பண்ணுங்கள். ஆனால் அந்த ஒயிட் இருக்குல்ல, ஒரு சர்க்கிளில் மட்டும் ஒயிட் ஃபுல் ஒயிட் இருக்கும், அது வந்து உள்ளே தள்ளிடக்கூடாது. அந்த சர்க்கிள் தான் ஃபஸ்ட்டில் இருக்கணும். அப்படி ஃபஸ்ட்டில் இருந்தால் தான் மேலே ஒயிட் இருக்கும், கடைசியில் அந்த கிரே வச்சதுனால கீழே கிரே இருக்கும். அது மட்டும் கரெக்டாக வச்சுங்க. ஒயிட்டை உள்ளே தள்ளிட்டிங்கன்னா கலரே மாறிடும். மேலே ஃபஸ்ட் லைனை அந்தமாரி கிரேடியன்ட் கலரில் பண்ணக்கப்புறம் இப்போ கீழே இருக்க ரெண்டாவது லைன் தம்ப்நெயில் அதேமாதிரி நம்ம எப்படி பண்ணோமோ அதேமாரி பண்ணிடணும். உள்ளே போனால் இந்த வாட்டி அந்த கிரேடியன்ட்லாம் மாற்றணும்ல, அந்தமாரி பண்ண தேவையில்ல. நீங்கள் அந்தமாரி கிரேடியன்ட் வெறும் தொட்டாலே மேலே எப்படி கிரேடியன்ட் பண்ணி வச்சுருக்கீங்களோ அதேமாரி கீழே அதே கலரில் வந்துடும். இது அந்த கிரேடியன்ட்டே எப்படி கலர் மாற்றலாம்னு சொல்கிறேன். இப்போ அந்த கிரேடியன்ட் இருக்குல்ல, இப்போ அந்த ஃபோட்டோ தொட்டக்கப்புறம் எஃபெக்ட்ஸில் போனீங்கன்னா டின்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷன் தொட்டுட்டு கலரில் போய்ட்டு என்ன கலர் வேணுமோ அந்த கலர் வச்சுட்டு அந்த ரெண்டாவது லைன் இருக்குல்ல அந்த லூமினியசிட்டின்னு, அதை வந்து கம்மியாக வச்சிங்கன்னா அந்த கிரேடியன்ட்டு தெரியும், அதிகமாக வச்சுன்னா கலர் நல்லா டார்க்காக தெரியும். அதேமாதிரி உங்களுக்கு எந்த மாதிரி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நான் எனக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி கலரு எல்லாம் எனக்கு ஏற்ற மாதிரி வச்சுக்கிறோம், உங்களுக்கு எப்படி வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி வச்சுக்கோங்க. இந்த கலர்லாம் கொடுத்துக்கப்புறம் நெக்ஸ்ட் என்ன பண்ணும், அந்த டெக்ஸ்ட் இருக்குல்ல இந்த டெக்ஸை கொடுத்து டூப்ளிகேட் கொடுத்துருங்க. ரெண்டுத்துக்குமே டூப்ளிகேட் கொடுத்துருங்க. மேலே இருக்கிறதுக்கும் டூப்ளிகேட்டு, கீழே இருக்கிறதுக்கும் டூப்ளிகேட் கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் அந்த டூப்ளிகேட் இருக்கிறத வந்து அந்த எடுத்து விட்ருங்க, ஹைட் பண்ணி வச்சுருங்க. ஹைட் பண்ணிட்டு ரெண்டுத்துக்கும் வந்து இப்போ ஒரு எஃபெக்ட்ஸ் ஆட் பண்ணும். எஃபெக்ட்ஸில் போயிட்டு ட்ராப் ஷேடோ இருக்கும், ட்ராப் ஷேடோ போயிட்டு ஷேடோ எந்த பக்கம் உங்களுக்கு ட்ராப் ஆகிற மாதிரி வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி வச்சுருங்க. அதேமாரி ரெண்டு ஃபோட்டோலையும் ட்ராப் ஷேடோ கொடுத்துருங்க. இப்போ ரெண்டு டெக்ஸ்ட்டுக்குமே ட்ராப் ஷேடோ கொடுத்ததுக்கப்புறம் நம்ம ஒயிட் பண்ணி வச்சுருந்தோம்ல, ரெண்டுத்தையும் தெரியற மாதிரி பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு மூவ் பண்ணி ரெண்டுத்தையும் வெளில எடுத்து வைங்க. ஒன்று மேலேயும் ஒன்று கீழேயும் வெளில எடுத்து வச்சுருங்க. இப்போ ரெண்டு டெக்ஸ்ட்டு வெளில எடுத்து வச்சோம்ல, அந்த ரெண்டு டெக்ஸ்ட் என்ன பண்ணுங்கள், தொட்டு செலக்ட் பிக்சல் கொடுத்துட்டு அதில் வந்து டிரான்ஸ்ஃபார்மர் தொட்டு எக்ஸ்பேண்ட் இருக்குல்ல, அந்த எக்ஸ்பேண்டில் வந்து -2 வச்சுட்டு ஓகே கொடுத்துருங்க. ஓகே கொடுத்துட்டு மறுபடியும் அதை தொட்டு கிளியர் கொடுத்துருங்க. இப்போ கிளியர்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, அது கொடுத்தீங்கன்னா வெறும் லைன் மாரி காட்டும், அது சுற்றி வெறும் லைன் மட்டும்தான் காட்டும். அதேமாரி இப்போ ரெண்டாவது ஃபோட்டோ கீழே இருக்கிறதுல அதையும் எடுத்து மூவ் பண்ணி வச்சுட்டு அதையும் வந்து அதேமாரி பண்ணிக்கோங்க. இப்போ அதையும் அதேமாரி பண்ணக்கப்புறம் அதில் போய்ட்டு எஃபெக்ட்ஸ் ஆட் பண்ணணும். அதுக்கு போய்ட்டு எஃபெக்ட்ஸை தொட்டு அதுக்கும் வந்து க்ளோ எஃபெக்ட் கொடுங்க. அதுக்கும் க்ளோ எஃபெக்ட்டை கொடுத்துடலாம். கொடுக்கும் போது என்ன பண்ணுங்கள், அதே கலரில் கொடுங்க. நான் இப்போ அந்த இங்க் பில்லர் வச்சு எடுத்துன்னு போய்ட்டு மேலே அந்த லைன் இருக்குல்ல அந்த லைன்லேருந்து கலர் எடுக்கிறேன். அதேமாரி நீங்கள் கலர் எடுத்து அதே கலர் கொடுத்துருக்குங்க க்ளோவுக்கு. அப்போ தான் க்ளோ ஆகிறது வந்து அதே கலரில் இருக்கும். இன்னொன்று மேலே பண்ணும்போது நீங்கள் க்ளோ கொடுத்தீங்கன்னா அந்த கலர்லேயே தான் இருக்கும், நீங்கள் மறுபடியும் கலர் மாற்றணும்.
இப்போ வந்து நான் மேலே இருக்கிற அந்த ஒயிட் கலரை தொட்டு க்ளோ கொடுக்கும்போது அதே கலரில் தான் இருக்குது. இப்போ வந்து நம்ம கலர் மாற்றிக்கணும், ஏன்னா அதே கலரில் க்ளோ தான் காட்டும். அதை வந்து கலர் மாற்றி அங்கே என்ன கலர் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த கலருக்கு மாற்றிக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோன்னா, அந்த பின்னாடி நம்ம அந்த மேக் திஸ் தம்ப்நெயில் பின்னாடி ஒன்று லைன் மாரி இருக்குல்ல, அந்த டெக்ஸ்ட்டை வந்து பின்னாடி இப்போ மெயின் டெக்ஸ்ட்டுக்கு பின்னாடி டூப்ளிகேட் பண்ண டெக்ஸ்ட் வந்து பின்னாடி லைட்டாக தெரிகிற மாதிரி, லைட்டாக மேலே தெரிகிற மாதிரி, தம்ப்நெயில் வந்து லைட்டாக கீழே தெரிகிற மாதிரி, அந்த மாதிரி ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணி இடத்த ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணி வைக்க போகிறோம். சரி, இடத்த ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணி வச்சக்கப்புறம் அந்த பின்னாடி லைன் மாரி இருக்க டெக்ஸ்டை தொட்டு அதில் வந்து எஃபெக்ட்ஸ் ஆட் பண்ணணும். எஃபெக்ட்ஸில் போயிட்டு இந்த பிளர் டைரக்ஷனல் பிளரை வந்து சைஸ் 2 வச்சுக்கோங்க. 13 நம்ம ஃபஸ்ட் வச்சனால 13 இருக்கும், அது வந்து 2 வச்சுக்கோங்க. ரெண்டுத்துலேயும் வைக்கணும், மேலே இருக்கிற டெக்ஸ்ட்டுக்கும் வைக்கணும், கீழே இருக்கிற டெக்ஸ்ட்டுக்கும் வைக்கணும். அப்போ தான் ரெண்டுத்துலேயும் பின்னாடி வர டெக்ஸ்டில் வந்து பிளர் இருக்கும். அதெல்லாம் பண்ணிட்டு கரெக்டாக மறுபடியும் வேணா கூட சைஸ்லாம் மாற்றி வச்சுக்கோங்க. ட்ரான்ஸ்ஃபார்ம் தொட்டு எனக்கு அங்கே கரெக்டாக செட் ஆகல, நான் மறுபடியும் மாற்றி கரெக்டாக வச்சிட்டேன். இப்போ வச்சக்கப்புறம் என்ன பண்ணுங்கள், அந்த ஒயிட் கலரும் அப்புறம் அதான் மேலே இருக்க அந்த டெக்ஸ்ட், ரெண்டு டெக்ஸ்ட் இருக்குல்ல மேலே இருக்க டெக்ஸ்ட் மெயின் டெக்ஸ்ட், ரெண்டுத்தையும் என்ன பண்ணுங்கள், மெர்ஜ்டன் கொத்து ஒரே லேயராக மாற்றிக்கோங்க. அதுக்கப்புறம் பின்னாடி இருக்க ரெண்டு டெக்ஸ்ட் இருக்குல்ல, அந்த டெக்ஸ்ட்டையும் என்ன பண்ணுங்கள், தொட்டு மெர்ஜ்டன் கொடுத்துருங்க. இப்போ வந்து பின்னாடி இருக்க ரெண்டு டெக்ஸ்ட்டும் ஒரு லேயரு, மேலே இருக்க அந்த மெயின் டெக்ஸ்ட்டு அது ரெண்டும் ஒரு லேயராக மாறிடும். அதுக்கேற்ற மாதிரி மாற்றி வச்சுக்கோங்க. அப்புறம் மேலே இருக்குல்ல அந்த டெக்ஸ்ட் லேயர், அதை தொட்டு ஸ்லைடு வேணுன்னா நமக்கு லைட்டாக சாயற மாதிரி வைக்கணும்னா லைட்டாக சாயற மாதிரி வச்சுக்கலாம். உங்களுக்கு தோணுது தான், உங்களுக்கு எப்படி தோணுதோ அதுக்கேற்ற மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ நான் லைட்டாக சாயற மாதிரி வைக்கிறேன். அதேமாரி இப்போ பின்னாடி இருக்க டெக்ஸ்ட் லேயரையும் தொட்டு அதுலேயும் அதேமாரி சாயற மாதிரி, இதுக்கு தான் வந்து ரெண்டுத்தையும் ஒரே லேயராக மாற்றினது. ட்ரான்ஸ்ஃபார்ம்லாம் பண்ணக்கப்புறம் இடம்லாம் கரெக்டாக உங்களுக்கு வேண்டிய இடத்துல வச்சக்கப்புறம் என்ன பண்ணுங்கள், அந்த ஃபஸ்ட்டு டெக்ஸ்ட் லேயர் இருக்குதுல்ல மெயின் டெக்ஸ்ட் லேயர், அதை டூப்ளிகேட் பண்ணுறேங்க. அந்த டூப்ளிகேட் லேயரை தொட்டு பிளெண்டிங் மோடில் வந்து லீனியர் டாஜ் வச்சுருங்க. அது ஃபஸ்ட்டு அப்படியே எஃபெக்ட்ஸ் போயிட்டு காஷன் பர் கொடுத்துருங்க. காஷன் பர் கொடுத்தா ஒரு வெளிச்சம் மாதிரி இருக்கும் அந்த டெக்ஸாண்டை, அதில் வந்து உங்களுக்கு வேணும் மாரி ஃபுல்லாக வச்சுக்கோங்க. ஃபுல்லாக வச்சு என்ன பண்ணுங்கள், அந்த செலக்ட் பண்ணிங்கல்ல பிளர் இருக்குல்ல அந்த லேயரை தொட்டு ஒப்பாசிட்டி கம்மி பண்ணி, பிளர் எவ்வளோ வேணுன்றதுக்கு ஏற்ற மாதிரி ஒப்பாசிட்டி, எப்படி சொல்லணும்னா இப்போ ஒரு வெளிச்சம் வருதுல்ல அந்த வெளிச்சம் வந்து பளிச்சுன்னு வேணுமா இல்லை கம்மியாக வேணுமா அதுக்கேற்ற மாதிரி அந்த ஒப்பாசிட்டி அட்ஜஸ்ட் பண்ணி பார்த்தா தெரியும். அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி உங்களுக்கு எது வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி வச்சுக்கோங்க. அதை இப்போ நெக்ஸ்ட்டு என்ன பண்ணோன்னா, இப்போ கீழே அடியில் ஃபோட்டோ லேயர் இருக்குல்ல, அந்த ஃபோட்டோ லேயரை தொட்டு அதை எம்டி லேயர் கொடுங்க. எம்டி லேயர் கொடுத்தா அதுக்கு மேலே அந்த எம்டி லேயர் வந்துடும். அது வந்ததுக்கப்புறம் கடைசியில் இருக்கிறத தொட்டு ஃபில் ஸ்ட்ரோக் இருக்கும், அந்த ஃபில் ஸ்ட்ரோக்கு கொடுத்துட்டு அதில் வந்து ஃபில்லு கொடுங்க. ஃபில்லு கொடுத்தக்கப்புறம் என்ன பண்ணுங்கள், மேலே வந்து அந்த டோல் இருக்கும், அந்த டோலை தொடுத்து அதில் வந்து ஃபேடுன்னு இருக்கும், அந்த ஃபேடு கொடுத்துட்டு சைடில் தள்ளிங்கன்னா அந்த பெயிண்ட் இருக்கும், அந்த பெயிண்ட்டை தொட்டிங்கன்னா அதில் வந்து இங்கே ஒரு ஆப்ஷன் மாதிரி இருக்கும், அதில் வந்து ரேடியல் டைப்புன்னு இருக்கும், அதை கொடுத்துட்டு அந்த ரேடியல் டைப் வந்து நல்லா மேலே எடுத்துன்னு போய் வச்சிடணும். ஜூம் கொஞ்சம் கரெக்டாக அந்த ஃபோட்டோக்கு ஏற்ற மாதிரி சைஸை வச்சுட்டு மேலே எடுத்துன்னு போய் வச்சுருங்க. நான் வைக்கிற மாதிரி அதேமாரி வச்சுருங்க. அது வச்சக்கப்புறம் அந்த ஃபோட்டோவை தொட்டு ஒப்பாசிட்டி ஒரு 80-85 அந்த மாரி அந்த ரேஞ்சில் வச்சுக்கோங்க ஒப்பாசிட்டியை.
இப்போ வந்து நெக்ஸ்ட்டு நான் ஒரு ஃபோட்டோ வந்து கீழே டவுன்லோட் லிங்க் தரேன், அந்த ஃபோட்டோ டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிட்டு அந்த ஃபோட்டோ வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அந்த ஃபோட்டோவை ஆட் பண்ணிட்டு லீனியர் டாஜ் இருக்கும், பிளெண்டிங் மோடில் போயிட்டு லீனியர் டாஜ் இருக்கும், லீனியர் டாஜ் கொடுத்துருங்க. அது கொடுத்தீங்கன்னா இப்போ அந்த ஃபோட்டோ லேயர் வந்து மேலே ஆட் ஆயிரும். அவ்வளோதான், பிஎஸ்சிசியில் எல்லாம் முடிஞ்சிருச்சு. இப்போ உங்களுக்கு இந்த கலர் கிரேடிங் ஓகேனா இதே வச்சுக்கோங்க. இப்போ இல்லைன்னா நான் இதில் காமிச்ச மாதிரி கலர் கிரேடிங் வேணும்னா என்ன பண்ணணும்னா அடாப்ட் லைட் ரூம்னு ஒன்று இருக்கும், அது வந்து ப்ளே ஸ்டோரில் போய் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நான் வந்து டவுன்லோட் லிங்க் தரேன் கீழே ப்ரீசெட்டு, அதை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. கடைசிலையும் ப்ரீசெட் எப்படி இம்போர்ட் பண்ணணும்னு சொல்கிறேன், அதேமாரி இம்போர்ட் பண்ணிக்கோங்க. இம்போர்ட் பண்ணிட்டு இந்த ரேஸ் 1913 ஒரு ப்ரீசெட் இருக்கும், அந்த ப்ரீசெட் தொட்டு அந்த ஷேர் ஐக்கனை தொட்டு சேவ் பண்ணிக்கோங்க. சேவ் கொடுத்தீங்கன்னா ஃபோட்டோ சேவ் ஆகிடும். அவ்வளோதான், தம்ப்நெயில் முடிஞ்சு. இப்போ வந்து ஒரு சில பேருக்கு அடாப்ட் லைட் ரூமில் வந்து ப்ரீசெட் ஆட் பண்ண தெரியாது, அது வந்து எப்படி ஆட் பண்ணுறது நான் உங்களுக்கு இப்போ பின்னாடி சொல்கிறேன், அதை பாருங்கள். லைட் ரூமில் போயிட்டு உங்களுக்கு என்ன ஃபோட்டோ வேணுமோ அந்த ஃபோட்டோ ஆட் பண்ணிட்டு அதில் வந்து ப்ரீசெட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் கீழே, அந்த ப்ரீசெட்டை தொட்டிங்கன்னா மேலே வந்து மூணு டாட் இருக்கும், அந்த மூணு டாட்டை தொட்டிங்கன்னா இம்போர்ட் ப்ரீசெட்டுன்னு இருக்கும். அதில் வந்து இம்போர்ட் ப்ரீசெட் கொடுத்துட்டு நான் சொன்னதை டவுன்லோட் பண்ணி அந்த ஃபைல் உள்ளே போயிட்டு இதில் எல்லாத்தையும் செலக்ட் பண்ணி அங்கே செலக்ட்ன்னு இருக்கும், அதை கொடுத்துட்டுனா இங்கே ப்ரீசெட் வந்துடும். இந்த லைப்ரரியில் நல்லா கீழே தள்ளிங்கன்னா யூசர் ப்ரீசெட்டுன்னு இருக்கும், அது உள்ளே போயிட்டு நான் சொன்ன அந்த ரேஸ் 1913 கொடுத்துட்டிங்கன்னா இந்த ப்ரீசெட்டு உங்களுக்கு வந்துடும். அவ்வளோதான், இந்த வீடியோ முடிஞ்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். புதுசாக எதாவது கற்றுங்கன்னு தோணுச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள்.